அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் வகுப்பில் பருவம் ரெண்டில் இருக்கக்கூடிய ஆறாவது ஏலில் இருந்து கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தி ஒம்பது கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் இதுக்கான டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின் வந்து இந்த பிடிஎஃப்பில் நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் தொடர்ச்சி நம்ம சேனலில் பார்த்துவாங்க வாங்க நம்ம சேனலில் நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்கன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பக்கத்துக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் டெலகிராம் சேனல் வந்து மேக்ஸ் கார்த்திக் அப்படின்னு டெலகிராம் சேனல் இருக்குது இந்த நூற்றி இருபத்தி கேள்விகளுக்கான டெஸ்ட் சீரீஸ் கொஸ்டின் நீங்கள் டவுன்லோட் பண்ண பிடிஎஃபில் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறாதியல் கலை வண்ணம் ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற ஒரு பகுதியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் கலை உலக பிரம்மாக்களே மண்ணின் வனப்புக்கு என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தேனரசன் அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க இந்த பொருத்துகான ஆப்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் பிரம்மாக்கள் படைப்பாளர்கள் நெடி நாற்றம் மழலை குழந்தை வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி மேனி உடல் தேனரசன் எந்தெந்த இதழ்களில் கவிதைகளை எழுதியுள்ளார் வானம்பாடி குயில் தென்றல் அனைத்தும் சரி இந்த இதழில் எல்லாத்திலுமே அவர் கவிதைகள் எழுதியிருக்கார் யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல் எல்லல் சுவையோடு வெளிப்படும் தேனரசன் கவிதைகளில் சமுதாய சுக்கல் சிக்கல் எல்லல் சுவையோடு வெளிப்படும் மண் வாசல் என்ற நூலை எழுதியவர் தேனரசன் வெள்ளை ரோஜா என்ற நூலை எழுதியவர் தேனரசன் பெய்து பழகிய மேகம் என்ற நூலை எழுதியவர் தேனரசன் மயிலும் மானும் வனத்திற்கு காலமாக தருகின்றன வனப்பு மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை வரவழைக்கும் அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார் வனப்பில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வனப்பு பிளஸ் இல்லை வார்ப்பு பிளஸ் எனில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வார்பெனில் கீரை பாத்தியும் குதிரையும் அப்படிங்கிற ஒரு இருந்து நம்ம பார்க்கலாம் ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவது இரட்டர மொழிதல் சிலடே இது ரெண்டுமே சரி ஏபி சரி இரட்டர மொழிதலின் வேறு பெயர் என்ன சிலடே கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் என்ற பாடலை இயற்றியவர் காலமேக அடுத்து பொறுத்துக பார்க்கலாம் வன்கீரை வளமான கீரை போய் முழுதாக சென்று பரி குதிரை கால் வாய்க்கால் மறித்தல் என்ற சொல்லின் பொருளை காண்க தடுத்தல் காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் வரதன் மேகம் மலை பொழிவது போல் கவிதைகளை விரைந்து பாடுவதால் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார் திருவானைக்கால் உலா என்ற நூலை எழுதியவர் காலமேக புலவர் சரஸ்வதி மாலை என்ற நூலை எழுதியவர் காலமேக புலவர் பரபிரம்ம விளக்கம் என்ற நூலை எழுதியவர் காலமேக புலவர் சித்திரமடல் என்ற நூலை எழுதியவர் காலமேக புலவர் ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை பொருந்தாத ஓசை உடைய சொல் பொருந்தாத ஓசை உடைய சொல் பார்த்தோன்னே தெரியும் திரும்புகையில் புகையில் வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை ப்ளஸ் கீரை கட்டி பிளஸ் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கட்டி அடித்தல் பேசும் ஓவியங்கள் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு எனப்படும் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு கான்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தெழுக்கும் ஆற்றல் எந்த கலைக்கு உண்டு ஓவிய கலைக்கு உண்டு பழங்கால மனிதர்கள் ஓவியங்கள் வரைய தொடங்கிய இடம் குகை பழங்காலத்தில் ஓவியங்களுக்கு எத் துகள்களை கொண்டு வண்ணம் தீட்டப்பட்டது மண் மற்றும் கல் தஞ்சை பெரிய கோவிலில் யாருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியமாக வரையப்பட்டுள்ளது சுந்தரர் ஓவியம் வரைய பயன்படும் துணியை எலினி கிளி படாம் அனைத்தும் சரி என்றும் அழைப்பர் சீவக சிந்தாமணி காப்பியத்தில் யார் யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது குணமாலை துணி ஓவியங்களின் தற்போது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது கலம்காரி ஓவியம் கலம்காரி ஓவியங்கள் தற்போது எம் மாநிலங்களில் வரையப்படுகிறது ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு புனையா ஓவியம் கடுப்புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வாடை புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் எதில் பொறிப்பது வழக்கம் செப்பேட்டில் பொறிப்பது வழக்கம் ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல் இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துன்னர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல் தந்த ஓவியங்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகிறது கேரளா கண்ணாடியில் ஓவியம் வரைபவர்கள் எங்கு மிகுதியாக உள்ளனர் தஞ்சாவூர் தற்காலத்தில் பரவலாக பயன்பாட்டில் இருக்கும் ஓவியம் எது தாழ் ஓவியம் கோட்டோவியங்கள் வண்ண ஓவியங்கள் நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் காணப்படும் ஓவியம் ஓவியம் அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு பயன்படும் ஓவியம் கருத்துப்பட ஓவியம் இந்தியா என்ற இதழில் கருத்துப்பட ஓவியத்தை முதன் முதலில் வெளியிட்டு கருத்து தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் கருத்துப்பட ஓவியத்தின் மற்றொரு வடிவம் எது கேலி சித்திரம் மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதையே கேலி சித்திரம் என்பர் ஓவியத்தின் வேறு பெயர் ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் பாடாம் வட்டிகைச் செய்தி அனைத்தும் சரி ஓவியம் வரைபவர்களின் வேறு பெயர் என்ன கண்ணுள் விளைஞர் ஓவிய புலவர் ஓவமாக்கல் கிழவி வல்லோன் சித்திரக்காரர் வித்தகர் அனைத்தும் சரி ஓவிய கூடத்தின் வேறு பெயர் என்ன எழுதொழில் அம்பலம் எழுத்துநிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திர கூடம் சித்திர மண்டபம் சித்திர சபை அனைத்தும் சரி ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜ ரவிவர்மா நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டைய ராஜு நாட்காட்டி ஓவியங்களை டேஸ் என்றும் அழைப்பர் பசார் பெயிண்டிங் என்றும் அழைப்பர் குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட பொருட்களில் ஒன்று மண் துகள் நகைச்சை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம் கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோடு பிளஸ் ஓவியம் செப்பேடு என்பதை பிரித்தெழுத கிடைப்பது செப்பு பிளஸ் ஏடு எழுத்து ப்ளஸ் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி துணி ஓவியங்கள் தற்போது கலம்காரி ஓவியம் என அழைக்கப்படுகிறது கலம்காரி ஓவியங்கள் தற்போது ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டில் வரையப்படுகிறது கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு ரெண்டுமே சரி அடுத்து இருக்கக்கூடியது தமிழ் ஒளிர் இடங்கள் இதை பற்றி பார்க்கலாம் இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்கள் ஒன்று தஞ்சை சரஸ்வதி மகால் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு கூறுகிறது கிபி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி இரண்டு செம்மொழியாக தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் கட்டட அமைப்பு உள்ள பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள புலங்களின் எண்ணிக்கை ஐந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை துறைகள் உள்ளன இருபத்தி ஐந்து இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ்மொழி பயிற்சியை எந்த பல்கலைக்கழகம் வழங்குகிறது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் எங்கு கல்வி கற்று வருகின்றனர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் ஊவேசா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஊவேசா அமிநாதர் நூலகத்தில் எத்தனை ஓலைச்சுவடி மற்றும் எத்தனை தமிழ் நூல்கள் உள்ளது ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று கீழ்த்திசை சுவடி நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்போது கீழ்த்திசை சுவடி நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் இயங்கி வருகிறது ஏழாம் தளத்தில் இயங்கி வருகிறது கன்னிமாரா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு பதினெட்டு தொண்ணூற்றி ஆறு தமிழ்நாட்டின் மைய நூலகம் கன்னிமாரா நூலகம் கன்னிமாரா நூலகத்தில் எத்தனை லட்சத்திற்கு மேற்பட்ட நூலகங்கள் நூல்கள் உள்ளன ஆறு லட்சத்திற்கு மேற்பட்ட நூல்கள் உள்ளன இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி ஒரு பிரதி எந்த நூலகத்தில் பாதுகாக்கப்படுகிறது கன்னிமாரா நூலகம் கன்னிமாரா நூலகத்தில் எந்த தளத்தில் மறைமலையடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது மூன்றாம் தளத்தில் திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் எங்கு அமைந்துள்ளது சென்னை வள்ளுவர் கோட்டம் கட்டுமான பணிகள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தொடங்கி எப்பொழுது முடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் முடிக்கப்பட்டது வள்ளுவர் கோட்டம் எந்த வடிவில் அமைக்கப்பட்டு அதனை இரண்டு யானைகள் இழுத்து செல்வது போன்று கருங்கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது திருவாரூர் தேர் வள்ளுவர் கோட்டத்தின் அடிப்பகுதி எத்தனை அடி நீளம் மற்றும் அகலம் கொண்டது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு வள்ளுவர் கோட்டத்தின் தேரின் மொத்த உயரம் எத்தனை அடி ஆகும் நூத்தி இருபத்தி எட்டு தேரின் மையத்தில் உள்ள என் கோண வடிவ கருவறையில் யாருடைய சிலை கவினூறு சிலையாக அமைக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவர் வள்ளுவர் கோட்டத்தில் அறத்துப்பால் எந்த பளிங்கு கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது கல்லில் வள்ளுவர் கோட்டத்தில் பொருட்பால் டேஸ் கல்லிலும் இன்பத்து பால் பளிங்கு பளிங்குகளிலும் அழகாக பொறிக்கப்பட்டுள்ளது வெண்ணிறம் மற்றும் செந்நிறம் திருக்குறளின் கருத்துக்களை விளக்கும் ஓவியங்கள் எங்கு வரையப்பட்டுள்ளது வள்ளுவர் கோட்டம் இந்தியாவின் தெற்கு எல்லையாகிய கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர் நீர்மட்டத்திலிருந்து முப்பது அடி உயரப்பாறை திருவள்ளுவர் சிலையில் அமைக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணி எப்பொழுது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கன்னியாகுமரியில் பொதுமக்கள் பார்வைக்காக திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரம் விவேகானந்தர் பாறையிலிருந்து திருவள்ளுவர் சிலையின் உயரம் மொத்தம் எத்தனை அடியாகும் நூற்றி முப்பத்தி மூணு அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் திருவள்ளுவர் சிலையின் பீடம் எத்தனை அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது முப்பத்தி எட்டு பொருட்பால் இன்பத்து பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் திருவள்ளுவர் சிலை எத்தனை அடி உயரம் உள்ளவாறு அமைக்கப்பட்டுள்ளது தொண்ணூற்றி அஞ்சு மண்டபத்தின் உற்சுவரில் அதிகாரத்திற்கு ஒரு குரல் விதம் நூற்றி முப்பத்தி மூணு குரட்பாக்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது தமிழ் மற்றும் ஆங்கிலம் திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூணு டன் முதல் எட்டு டன் வரை உள்ள எத்தனை கண்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று திருவள்ளுவர் சிலை மொத்தம் ஏழாயிரம் டன் எடை கொண்டது த உலக தமிழ்ச்சங்கம் எங்கு அமைந்துள்ளது மதுரையில் அமைந்துள்ளது காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் எந்த பகுதியில் நிறுவப்பட்டுள்ளது தல்லா குளத்தில் நிறுவப்பட்டுள்ளது மதுரையில் உலக தமிழ்ச்சங்கம் எத்தனை அடி பரப்பில் கட்டப்பட்டுள்ளது எண்பத்தி ஏழாயிரம் சதுர பரப்பில் மதுரையில் நடைபெற்ற உலகத்தமிழ் தமிழ் மாநாட்டின் போது மதுரையில் உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு உலக தமிழ்ச்சங்கத்தின் வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்கள் இடம்பெற்றுள்ளது சங்கத்தமிழ் காட்சி கூடத்தில் யாருடைய முழு உருவ சிலைகள் அனைத்தும் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளது தொல்காப்பியர் ஒளவையார் கபில அனைத்தும் சரி மூன்றாம் தமிழ்ச்சங்கம் எங்கு நடைபெற்றது மதுரை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது பூம்புகார் பூம்புகார் நகரை பற்றிய செய்திகள் எந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளது சிலப்பதிகாரம் பட்டின பூம்புகாரில் மறுவூர்பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினம்பாக்கம் என்னும் நகரப் பகுதியும் அமைந்திருந்ததாக கூறும் நூல் எது சிலப்பதிகாரம் பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு பூம்புகார் கடற்கரையில் உள்ள சிற்பக்கலை கூடம் எத்தனை மாடங்களை கொண்டது ஏழு பூம்புகார் கடற்கரையில் உள்ள சிற்பக்கலைக்கூடத்தில் யாருடைய வரலாற்றை விளக்கும் நாற்பத்தி ஒன்பது சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன கண்ணகி பூம்புகார் கூடத்தில் யாருக்கு ஒரு நெடிய சிலை நிறுவப்பட்டுள்ளது மாதவி கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் உவேசா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்டது உவேசா நூலகத்தில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தமிழ்நூல்கள் உள்ளன கூற்று ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரி ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் தொழிற்பெயர் எதை காட்டாது என் இடம் காலம் பாலித எதையுமே காட்டாது தொழிற்பெயர் எந்த இடத்தில் மட்டும் வரும் படர்கை இடத்தில் மட்டும் வரும் தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் பின்வருவனற்றுள் வெகுதி பெற்ற தொழிற்பெயர் எது படித்தல் பின்வருவனற்றுள் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் எது ஊறு ஓட்டம் இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ரெண்டு ஓட்டம் வெகுதி பெற்ற தொழிற்பெயர் பிடி முதல்நிலை தொழிற்பெயர் சூடு முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க படைப்பாளர் இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏதான் ஆப்ஷன் கிரியேட்டர் சிற்பம் ஸ்கல்ப்சர் கலைஞர் ஆர்டிஸ்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் கையெழுத்து படி மேனுஸ்க்ரிப்ட்ஸ் அடுத்து ஒரு பொறுத்துக நைன்தும் பொறுத்துக தான் அழகியல் மாடர்ன் ஆர்ட் தூரிகை இதுக்கான ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ் தூரிகை ப்ரஷ் கருத்து படம் கார்ட்டூன் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் அடுத்த லாஸ்ட் பகுதி திருக்குறள் தொடர்ச்சி நம்ம சேனலில் பார்த்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்துக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம ஏழு எட்டு ஒம்பதுலாம் நம்ம போட இது பண்ணுறோம் தொடர்ச்சி நம்ம சேனலில் பார்த்து இப்போ திருக்குறளில் இருக்கக்கூடிய லாஸ்ட் பகுதியை பார்க்கலாம் டேஸ்னால் தீமை உண்டாகும் செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதனால் தீமை உண்டாகும் தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவவரிடம் சோம்பல் இருக்கக்கூடாது எழுத்தென்ப என்பதை பிரித்தெழுத கிடைப்பது எழுத்து ப்ளஸ் என்ப கரைந்து உண்ணும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கரைந்து பிளஸ் உண்ணும் கற்றனைத்து ப்ளஸ் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது கற்றனைத் தூரும் அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பொறுத்துகான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு பி கற்கும் முறை இல்லாமல் கற்றல் உயிருக்கு கண்கள் எழுத்தும் விழுச்செல்வம் கல்வி துணிக செயல் கரவா கரைந்துண்ணும் காகம் தேங்க்யூ சோ மச்